வணக்கம். நான் உங்கள் ஹரிஹரன் சிவசுப்ரமணியம். ஃபஸ்ட்டு நான் டுவெல்த்து முடித்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இது வரைக்கும் நம்ம ஃப்யூச்சர் கிங்கிற சேனலில் பார்த்தீங்கன்னா யங்கர் ஜென்ரேஷனுக்கு எப்படி எந்தெந்த ஜாப்ஸ்குள்ளே போகிறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். அண்ட் ஆன்லைன் கிளாஸஸோட அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ், அதை எப்படி கையாள்றது அப்படிங்கிறத பார்த்தோம். இன்ஜினியரிங்கில் என்னென்ன டைப் ஆஃப் காலேஜஸ் இருக்குது, இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்குது, அதோட டைப்ஸ் என்ன, அதோட வேரியேஷன் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இன்ஜினியரிங் பற்றி பார்க்க போகிறோம். இன்ஜினியரிங்கில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் நம்ம இந்த 4 வருஷம் என்ன படிக்க போகிறோம், அண்டு அதில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, 4 வருஷத்தில் எத்தனை மேத்தமெட்டிக்கல் சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, எத்தனை ப்ராப்ளமேட்டிக் சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, எத்தனை அனலிட்டிக்கல் சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, எத்தனை தியரட்டிக்கல் சப்ஜெக்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அண்டு நீங்கள் இப்போது ஒரு டிபார்ட்மெண்ட் எடுத்து படிக்கிறீங்க, அந்த டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு ஒரு அந்த கோர்லேயே வேலைக்கு போகிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், வேல்யூ ஆடர் கோர்ஸஸ் என்னென்ன பண்ணணும், உங்களுக்கு என்ன ஸ்கில் செட் இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். இல்லை நீங்கள் ஐடி தான் போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு எப்படி படிக்கணும், அதை என்ன பண்ணணும். நீங்கள் இப்போ ஒரு ஈஸி எடுத்துட்டீங்க, இப்போ நீங்கள் ஐடி போகணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அதில் நீங்கள் வேல்யூ ஆடடாக என்னென்ன பண்ணிக்கணும், உங்களை எப்படி நீங்கள் உருவாக்கிக்கணும், அதுக்கு உங்களுக்கு என்னென்ன ஸ்கில் செட் தேவை அப்படிங்கிறத பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். அண்டு இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு ஃபைனல் இயர் முடிக்கும் போதும் நீங்கள் உங்களுக்கு அரியர் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அந்த கோர் ஃபீல்டுலேயோ இல்லை ஐடி ஃபீல்டுலேயோ என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நீங்கள் உடனே நீ தான் சொல்ல போறியா அப்படின்னு கேட்காதீங்க. நாங்கள் இதை வந்துட்டு கரூர்லேயே தலை சிறந்த கல்வி நிறுவனமான M.KUMARASAMY காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அவங்களோட ஒத்துழைப்போட நாங்கள் சொல்ல போகிறோம். அந்த துறையில் ஜெயிச்சிருக்க ஹெச்ஓடிஸ், அதாச்சும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்க ஹெச்ஓடிஸ் தான் வந்துட்டு உங்களுக்கு அந்தந்த டிபார்ட்மெண்ட் பற்றி வழிகாட்டுதல் சொல்ல போகிறாங்க. இந்த இன்ஜினியரிங் கோர்சஸ் பற்றிலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலோட வரப்போகிற எல்லா வீடியோஸும் கண்டிப்பாக பாருங்கள். ஸோ அந்த வீடியோலாம் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம ஃப்யூச்சர் கீங்கிற சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அண்ட் அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஏன்னா அப்போ தான் வீடியோ வந்தோடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் உடனே பார்த்துடலாம். இதை மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்ச 12th முடித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பேரண்ட்ஸுக்கும் சென்ட் பண்ணுங்கள். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கு என்ன டிபார்ட்மெண்ட் எடுக்கலாம், இப்போ ஒருவேளை அவங்களுக்கு எனக்கு மேக்ஸ் கொஞ்சம் தான் வரும் அப்படின்லாம் அவங்க யோசித்தாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி டிபார்ட்மெண்ட் எடுக்கலாம், நீங்கள் என்ன வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, இல்லை நான் இன்ஜினியரிங் முடித்த உடனே நான் வந்துட்டு பிஸ்னஸ் பண்ண போகிறேன், என்டர்பிரினர் ஆகணும் அப்படின்னா அதுக்கெல்லாம் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நாங்கள் சொல்ல போகிறோம். ஸோ அதை மறக்காமல் பாருங்கள், இதை நிறையா பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். பை.